அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக தேவ வசனத்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் திருநாமத்தினாலும் சென்னை பெருநகர ஏழாம் நாள் அட்வந்து ஸ்தாபனத்தினுடைய ஓய்வு நாள் பள்ளி மற்றும் தனிநபர் ஊழிய இலாகாவின் சார்பாக நான் உங்களை வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு 2021 ஆண்டினுடைய மூன்றாவது காலாண்டிற்குள்ளாக நாம் இருக்கிறோம். அதிலே இன்றைக்கு நாம் நான்காவது பாடத்தை ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். நமது இந்த காலாண்டின் தலைப்பு கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான்காவது பாடத்தை நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து நாம் ஆராய்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்கு ஆவமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் நம்முடைய சமூகத்திலே பிரியம் வாழ்ந்தாக இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஆழமான சத்தியங்களை விளங்கி கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்மைப்படுத்தி நம்முடைய பாதபடியிலே ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வாதத்து தாரும் இந்த தியான வேளையை இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் இளைப்பாறுதல், கிறிஸ்துவில் இளைப்பாறுதல் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தினுடைய தலைப்பானது இளைப்பாறுதலின் விலை, தி காஸ்ட் ஆஃப் ரெஸ்ட் என்று சொல்லி நாம் சொல்லலாம் இல்லையா. ஒரு விலை என்ன, இளைப்பாறுதலுக்காக என்ன விலை கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தான் இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் தியானித்து பார்த்து அதை நமக்கு இன்றைக்கு தியானமாக பாடமாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியிலே என்ன விலை கொடுக்கப்பட்டது என்பதை குறித்தும் நாம் இன்றைக்கு நன்றாக தியானிக்க இருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனமானது, தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லக்கூடிய சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற 51வது சங்கீதத்தில் 10 வசனம் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இளைப்பாறுதல் இல்லாத இந்த உலகத்தில் மேலை நாடுகளில் என்ன செய்கிறார்கள் என்றால், தனியாக அவர்கள் தங்குவதற்காக கூடுகளைப் போல அமைப்புகள், பெரிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து சத்தம் கேட்க முடியாத, உள்ளே யாரையும் அனுமதிக்க இயலாத ஒரு கூண்டுகளைப் போல அமைப்புகளை உடைய ஒரு பிரைவசி அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் நல்ல செல்வந்தர்களுக்கு வழங்க, அவர்கள் அவைகளை வாடகை எடுத்து அதில் தங்குவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் தங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று அவர்கள் தவறாக எண்ணினவர்களாக அந்த கூடுகளை வாடகைக்கு எடுத்து அவைகளிலே தங்கியிருந்து அமைதியாக தங்களுடைய நேரங்களை அவர்கள் கழிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் கிடைக்கிறதா? சில இடங்களிலே காதுகளிலே கருவிகளை மாட்டிக்கொண்டு பிற சத்தங்கள் கேட்கக்கூடாது என்று அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் முகத்தையும் தலையையும் மூடிக்கொள்வதற்காக, யார் என்று தெரியாமல் இருப்பதற்காக அதற்கான குல்லாக்கள் சில நாடுகளிலே விற்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இளைப்பாறுதலுக்காக அவர்கள் இயங்கினவர்களாக, ஆனால் இளைப்பாறுதலை அடைய முடியாதவர்களாக அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் இங்கே ஒரு மனிதர் சொல்வது அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான் அவர் சொல்வதாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு நாமே இளைப்பாறுதலை கொண்டு வர முடியாது இல்லையா. அது மாத்திரமல்ல, எங்களை நீர் உமக்காக உருவாக்கினீர், உம்மில் இளைப்பாறுதல் காணும் வரை எங்கள் இருதயங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தவான் சொல்லத்தக்கதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் மனிதனை ஏற்றுக்கொண்டு அவர் அவனது இருதயத்திலே வாசம் செய்தால் ஒழிய, அவரோடு அவனுக்குள்ள உறவு சரியானதாக இருந்தால் ஒழிய, அந்த மனிதனால் இளைப்பாறுதலை கண்டடைய இயலாது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இளைப்பாறுதலின் விலை என்பது எங்கே கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு என்று சொன்னால், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய கல்வாரி மரணம் இருக்கிறது, அது ஒன்றே மனிதன் இளைப்பாறக்கூடிய இடமாக, சமாதானத்தை மனிதனுக்குள்ளாக மீண்டுமாக விதைக்கக்கூடிய ஒரு இடமாக கல்வாரி சிலுவை அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தாவீது ராஜாவினுடைய
வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இன்றைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டு அந்த இளைப்பாறுதலை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், பாவம் செய்து பாவத்தினால் ஏற்பட்ட விழுகை எப்படிப்பட்டதாக இருந்தது அவருடைய வாழ்க்கையில், அதன் பின்பு தேவன் அவரை எப்படி உயிர்ப்பித்தார், சமாதானத்தின் தேவன் இளைப்பாறுதலின் இறைவன் அவருக்கு எப்படி மீண்டுமாக இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்பதுதான் இந்த வாரத்தில் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். களைப்பும் மனச்சோர்வும் உள்ள ஒரு மாலை வேளையில் அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் தாவீதனுடைய இஸ்ரேலிய படைகள் இருக்கிறது அல்லவா, எபிரேய படைகள் அந்த இடத்துல மற்றொரு தேசத்தோடு கூட அவர்கள் என்ன அம்மோன் புத்திரரோடு கூட அவர்கள் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது அந்த யுத்தத்திற்கு செல்லவில்லை. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் லேசி மைண்ட் இஸ் சேட்டன்ஸ் ஒர்க் ஷாப் என்று சொல்லி சொல்வார்கள். ஒரு சோம்பேறித்தனமான மனம் இருக்கிறது, அது சாத்தானுடைய தொழிற்கூடமாக மாறிவிடுகிறது என்று ஒரு பழமொழி ஆங்கிலத்திலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ராஜாக்கள் என்றால் எப்படி இருப்பார்கள், அந்த காலத்தில் படையை முன்னின்று நடத்தி செல்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்பொழுது படைகள் தைரியத்தோடு அவர்களோடு வரும். ஆனால் இங்கே யோபாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாவீரனை, படைத்தலைவனை தாவீது அவன் தலைமையின் கீழாக படைகளை அனுப்பிவிட்டு, தனது படைகளை அனுப்பிவிட்டு அம்மோன் புத்திரர் மேல் நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் தான் வீட்டினுடைய உப்பரிகையிலே மாடியிலே நின்று கொண்டு ஒரு நாள் சாயங்காலத்திலே அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறியானவள் குளிக்கிறதை அவன் பார்க்கத்தக்கதாக இல்லையா. பாவம் உடனடியாக இருதயத்தில் உருவாவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனடியாக தாவீது அது யார் என்று விசாரிக்கிறார். இவர் ஒரு ராஜா, அவர்கள் ஒரு குடிமக்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது அவர்கள் யார் என்று விசாரித்த பொழுது நம்முடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸராகிய உரியாவினுடைய மனைவி என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர்கள் பேர் பத்சேபாள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் வேதம் கர்த்தருடைய மனிதர்கள் செய்த தவறுகளை என்றைக்குமே சுட்டி காட்ட தவறாததாக, நல்ல காரியங்கள், நல்ல மனிதர்கள் செய்த நல்ல காரியங்களும் தாவீது செய்த அநேக நல்ல காரியங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்குது வேதாகமத்தில். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்வார்கள் என்றால், பாவம் செய்வார்கள் என்றால் அந்த பாவங்களும் தவறுகளும் கூட பதிவிடப்பட்டதாக வேதாகமத்தில். அதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட தண்டனை என்ன, அவர்கள் கொடுத்த விலை என்ன என்பதும் அதே வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர் அழைக்கிறார் பர்சேபாள் என்று சொல்லக்கூடிய அந்த மகளே, அவர்கள் அழைத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களோடு கூட அவர் யார் என்று கேட்டபோது உரியாவின் ஏத்தியனாகி உரியா ஹிட்டைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள், அவங்க ஏத்தியர்கள் வந்து ரொம்ப பலமுள்ளவங்க. தாவீது தனது சேனையில் எபிரேய சேனையிலே ஏத்தியர்களுக்கு விசேஷித்த இடம் கொடுத்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவர்கள் நல்ல யுத்த வீரர்களாக இருந்தபடினாலே அந்த ஆஃபீஸர், ஆர்மி ஆஃபீஸருடைய மனைவி தான் இந்த பத்சேபாள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார், அவர்களை அழைத்து வந்து அவர்களோடு கூட அவர் ஏழாவது கற்பனை மீறுவதை நாம் பார்க்கிறோம். ஏழாவது கற்பனை என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும், பத்து கற்பனைகளில். அதன் பின்பு அவர்கள் தன்னை சுத்திகரித்து கொண்டு தனது வீட்டிற்கு செல்கிறார்கள். இது வந்து என்ன நடக்கிறது என்றால் கடைசியிலே அவர்கள் கர்ப்பவதி ஆவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் தாவீதனிடத்தில், நான் கர்ப்பவதி ஆனேன் உம்மாலே என்று சொல்லி அவர்கள் சொல்லத்தக்கதாக. அந்த யுத்தம் வந்து நீண்ட நாள் யுத்தம், வெளியில் நடைபெற்று கொண்டிருக்கிற அம்மோனியருக்கு எதிரான ஒரு பெரிய மாபெரும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அம்மோனியருடைய ஏற்படுத்தின கலகத்தை அடக்கத்தக்கதாக யோவாபும் அவன் படை வீரர்களும் யோவாபின் தலைமையிலே எபிரேய படைகள் அனுப்பப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். உரியாவும் அவர்களிலே ஒருவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உடனே தாவீது யோவாப் என்ற படைத்தலைவனுக்கு சொல்லி அனுப்புகிறார், உன்னுடைய நீ வந்து இந்த உரியாவை மட்டும் இங்கே அனுப்பி வைங்க, மற்றவங்களாம் யுத்தத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். உரியாவை அங்கே அனுப்பின உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், தாவீது உரியாவிற்கு குடிப்பதற்கு மதுவை கொடுத்து அவன் குடித்து வெறித்திருக்கக்கூடிய நேரத்தில் நீ உன்னுடைய வீட்டிற்கு செல் என்று சொல்லத்தக்கதாக. ஏன்னா தாவீது என்ன நினைக்கிறார் பாருங்கள், ஒரு பாவத்தை அவர் செய்தார், பாவம் செய்து அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அவங்க வந்து தனது கணவனால்தான் அவர்கள் கர்ப்பவதியானார்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்ப வைப்பதற்காக தாவீது உரியா என்கின்ற அந்த போர் சேவகனுக்கு அவர் மதுவை குடிக்க வைத்து அவன் வீட்டிற்கு அனுப்புகிறபொழுது, அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, உரியா நல்லா ட்ரிங்க் பண்ணுறார், நல்லா சாப்பிட்றாரு அந்த அரண்மனையில் சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறார் கடைசியில் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு குடித்து விட்டு சொல்கிறார்,
எனது அடிய எனது எஜமானனாகிய யோவாபும் யோவாபும் படைத்தலைவன் அவரும் மற்ற படை வீரர்களும் மறித்து கொண்டிருக்கிற வேளையில் படை அந்த வார் ஃப்ரண்ட்டில் நான் நன்றாக சாப்பிடுவதற்கும் என் மனைவியோடு இருப்பதற்குமா நான் இங்கு வந்தேன் என்று சொல்லி அவர் தனது டெடிக்கேஷனை காட்டுறார் அந்த யுத்தத்தில். விளங்குதுங்களா? அப்போ என்ன செய்கிறாருன்னா, தாவீது பாருங்கள், ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் செய்ய பார்த்தாரு. அவர் வந்து இவர் ஒத்துக்கலை வீட்டுக்கு போகிறதுக்கு உரியா, ஏன்னா அவருக்கு என்னன்னு சொன்னால் அவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. உரியாவுக்கு இவாஸ் அன் இன்னசென்ட், எதுவும் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் போக மாட்டேன் வீட்டுக்கு, ஏன்னா அங்கே நிறைய பேர் மறித்து கொண்டிருக்கார்கள் யுத்த பூமியில் இல்லையா. இந்த எபிரேய தேசத்துக்கு எருசலேமை தலைநகராக கொண்டு அந்த அரசிற்கு விரோதமாக நடக்கிற யுத்தத்தில் எனது தலைவராகிய யோவாபும் படை வீரர்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேலை எப்படி நான் வீட்டுக்கு போவேன் என்று அவர் கேட்கிறார். சரி, இதுக்கு என்ன இன்னும் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று பண்ணுறார் இந்த தாவீது ராஜா. என்னன்னு சொன்னால், இவனை வந்து எப்படியாவது ஒரு யுக்தி எடுபடாத பொழுது மற்றொரு யுக்தியை கையாள தோன்றும் பாவம் செய்யக்கூடிய வேலையில். அப்படிதானே, ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், ஒரு குற்றச்செயலை மறைப்பதற்கு மற்றொரு குற்றச்செயல் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அரசனானபடினாலே அவனுக்கு நிறைய ஒரு குறுக்கு வழிகள் தெரிந்தவனாக அவன் இருந்தான். முதலாவது மனைவியினிடத்திற்கு கணவனை அனுப்ப நினைக்கிறான், அவன் செல்லவில்லை. அடுத்தபடியாக இவனை மீண்டும் யுத்த காலத்திற்கு அனுப்பி இவன் கைகளிலேயே ஒரு லெட்டரை எழுதி யோவாபுக்கு கொடுக்குறார், படைத்தலைவனுக்கு அனுப்புகிறார். யார் கையில் அனுப்புகிறாரு? உரியா, பத்சேபாளுடைய கணவராகிய உரியாவின் கரங்களிலே ஒரு கடிதத்தை எழுதி அவன் கரங்களிலே கொடுத்து, இதை கொண்டு போய் உன் ஆண்டவனாகிய யோவாபினிடத்திலே நீ கொடுக்கத்தக்கதாக. பாவம் எப்படி கிரியை செய்து பார்த்தீங்களா, பாவம் எப்படி பெருகுது பாருங்கள். ஒரு பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம் அந்த இடத்துல. அப்படிதானே, அதில் என்ன எழுதியிருக்குது லெட்டரில் அப்படின்னு சொன்னால், அம்மோனியரோடு நடைபெறக்கூடிய அந்த யுத்தத்தில் உரியாவை வார் ஃப்ரண்ட்டில் நிறுத்தி, இப்போ தான் துப்பாக்கியெல்லாம் இருக்குது, ரொம்ப தூரத்துக்கு முன்னால் வரும்பொழுதே சுட்டுடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி கிட்ட கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் வரலன்னா அம்பெய்ய முடியும். அது ஈட்டியாக இருந்தாலும் சரி, பட்டயமாக இருந்தாலும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரலும், போனால் தான் அவங்களால் ரீச் பண்ண முடியும் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இப்போ ரொம்ப வசதிகள் நவீனமாகி போச்சு. அப்போது அவர் என்ன எழுதுறாருன்னா, தாவீது அந்த யுத்தம் ரொம்ப சீரியஸாக நடக்கிற நேரத்தில் இந்த உரியாவை அந்த வார் ஃப்ரண்ட்டில் நிறுத்திட்டு அவனை மட்டும் விட்டுட்டு நீங்களாம் பின்வாங்கிடுங்க, எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லைங்களா, இது எவ்வளோ பெரிய அக்கிரமம் இந்த தாவீது ராஜா செய்த காரியம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இன்றைக்கு பாடத்தை கேட்டு கொண்டிருக்க ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்கள் வந்து அவர் என்ன விலை கொடுத்த ஆண்டவர் அவரை எப்படி தண்டிச்சார் தெரியுங்களா? மாற்றானுடைய மனைவியை கவர்ந்தது ஒரு தவறு, அந்த பாவத்தை மறைப்பதற்காக அவளது கணவரை கொலை செய்யத்தக்கதாக எழுதப்பட்ட கடிதத்தை எவன் கொலை செய்யப்பட வேண்டுமோ அவன் கையிலேயே கொடுத்து வார் ஃப்ரண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அமைதியாக இல்லையா, அமைதியாக. தண்டனை ரொம்ப பயங்கரமான ஒரு தண்டனை தாவீதுக்கு அந்த அரண்மனையில் காத்து கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில், அவன் குடும்ப உறவுகளிலே ஏற்பட்ட விரிசல்கள் அவன் செய்த பாவத்தினால. அருமையான ஆண்டோட பிள்ளையில இல்லையா, ஆண்டவருக்கு ஆண்டவர் பார்க்காம இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, இருதயத்தில் என்னென்ன நினைவு இருக்குது இல்லையா. அப்போது இவன் அறியாமல் கொண்டு போய் அந்த கடிதத்தை அவன் கொடுக்குறான். யார்? இந்த உரியா கொண்டு போய், பத்சேபாளுடைய கணவர் ஏத்தியன் ஆகிய உரியா கொண்டு போய் வார் ஃப்ரண்ட்டில் இருக்கிற யோவாப்கிட்ட கொடுக்குறாங்க. பெரிய யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே இல்லையா. யுத்தத்துக்கு போயிருந்தால் அந்த பிரச்சனையே இல்லை. சில வேலைகளை செய்யும்பொழுது நம்ம தான் முதல்ல இருக்கணும் அங்கே. அப்படிதானே, வீட்லேயே இருந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சோதனை வரும் மனிதனுக்கு. இங்கே இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்த உடனே யோவாப் அதை வாசித்துறாரு. சரி, இவனை உரியாவை கொல்வதற்கு ஒரு கடிதம் ராஜாவிட, ஏன்னா முத்திரை மோதிரம் தாவீதுடைய முத்திரை மோதிரத்தினாலே முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறது இப்போது? இவருக்கு வழங்கலை யோவாபுக்கு, ஆனால் ராஜா என்ன கட்டளையிட்டிருக்காரு, யுத்தம் நடக்கும்போது சீரியஸாக நடக்கும்போது உரியாவை முன்னால் வச்சுட்டு மற்றவங்களாம் பின் வாங்கிடுங்க இல்லையா. அமோனியர்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல், அவங்களும்
அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து இன்றைக்கு கூட டிரான்ஸ் ஜோர்டான் ஒரு நாடு இருக்குது, அம்மான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டணம் இருக்குது அந்த நகரத்தில், அதுதான் அம்மோனியருடைய தலைநகரம் அந்த காலத்தில், இப்போவும் இருக்குது மத்திய கிழக்கு ஆசியாவில். அம்மோனியர்களும் பவர்ஃபுல் ஆர்மி அவங்களுக்கு, அவங்க பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கடிதத்தை பார்த்த உடனே அதுக்கு அப்படியே கீழ்ப்படுறார் யோவாபு. வளர்ந்துங்களானது, ஏன்னா ராஜா அரச கட்டளை அது, உடனே எவ்வளோ சூதுவாதாக ஒரு மனிதன் செய்கிறான் பார்த்தீங்களா, பாவத்தை. ஆண்டவர் அனைத்தையும் கவனித்து கொண்டே இருந்தார் தேவனாகிய கர்த்தர். தாவீதுக்கு எப்படி புத்தி புகட்டுவது, தாவீது வீட்டில் யார் அடிக்கப்பட வேண்டும் அந்த பாவத்தின் நிமித்தமாக, தாவீது எப்படிப்பட்ட மனநிலையை அடைவான், பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டால் ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அந்த மனநிலையை அடையக்கூடிய அளவிற்கு அவன் பாவத்தை அவனுக்கு உணர்த்தி அவன் இருதயத்திலே அவர் வேதனையையும் இல்லையா ஒரு ஆக்கினையும் அவனுடைய இருதயத்திலே அவர் ஏற்படுத்தத்தக்கதாக அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாக. ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க, உடனே இறைவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். யுத்த காலத்திலே உரியா கொலை செய்யப்படுகிறார் அம்மோனிய படைகளாலே இல்லையா, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு, யாருக்கிட்ட, தாவீதுகிட்ட. தாவீது நினச்சிக்கிட்டாரு தான் செஞ்சது யாருக்கும் தெரியாது, அப்படி தானே. இன்றைக்கி பாவ மன்னிப்பின் விலை என்றும் சொல்லலாம், இழைப்பாறுதலின் விலை என்ன என்று சொல்லியும் நம்ம என்ன செய்யலாம், இந்த வார பாடத்தினுடைய தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா, ஆண்டவர் வந்து இதை பார்த்துட்டே இருக்கார். எப்படி இவனுக்குன்னா, நாத்தான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யாருக்கிட்ட, தாவீதுகிட்ட அனுப்பி, தாவீது நாத்தான் உடனே குற்றஞ்சாட்டலை தாவீதை இல்லையா, உடனே குற்றஞ்சாட்டலை. தாவீதுகிட்ட ஒரு கதை சொல்கிறார் அவர், என்னென்னா ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடுங்க இருந்துச்சு, பக்கத்தில் என்ன ஒரு குடியானவர் இருந்தான், அவனுக்கு சில ஆடுகள் இருந்துச்சு, ஒரு ஆடு இருந்தது, வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தபொழுது இந்த தாங்கிட்ட இருந்த ஆடுகளில் இருந்து எடுத்து அவன் அதில் சமைக்காமல் அவர்களுக்கு உணவிடாமல் அந்த குடியானவனுடைய வீட்டிலேருந்து ஒரு ஆடை எடுத்து அவன் சமைச்சிட்டான், அந்த மாதிரி மனுஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாத்தான் தாவீது இடத்துல கேட்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அப்படிதானே, இப்போ உடனே தாவீதுக்கு கோவம் வந்துடுச்சு. தாவீதுக்கு தெரியாது தன் தான் வீட்டில் நடந்தது தான் இவர் சொல்லிட்டு இருக்கார், நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியாது அவருக்கு. அந்த மனுஷன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ தான் நாத்தான் சொல்கிறார், நீ தான் அந்த மனுஷன். உரியாவினுடைய மனைவியை அடைந்தது மாத்திரமில்லாமல் உரியாவை நீ கொலை செய்தா யுத்த களத்தில் நிறுத்தி, ஆனப்படினால் நீ சாகும் வரையிலே உன்னுடைய தேசத்தின் மேல் யுத்தம் நடைபெறத்தக்கதாக. சமாதானமான சாவே இல்லைன்னுறாரு யார், தீர்க்கதரிசி சொல்கிறார் தாவீதுகிட்ட. கர்த்தர் அந்த பிள்ளையை எடுத்துப்பார், இப்போ கர்ப்பவதியாகி பிறக்க போகிற ஒரு குழந்தை பசுபாலுக்கு, அந்த குழந்தை உயிரோடு இருக்காது. நீ உரியாவை கொலை செய்தபடினால நீ மரணம் உனக்கு நேரிடும் வரையிலே உன் வீட்டின் மேல் பிற நாடுகளால் யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கத்தக்கதாக. அது எவ்வளோ பெரிய வேதனை இல்லையா, எத்தனை பேர் செத்துருப்பாங்க ஹீப்ரு சோல்ஜர்ஸு இவன் செய்த தவறுனால. அதே போல் நடந்தது, தாவீது படுக்கையில் தான் இறந்தார் ஆனால் வயசாகி, ஆனால் அந்த நேரத்தில் கூட வெளியில் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இவங்க படைகளுக்கும் மற்ற தேசத்து படைகளுக்கும், சமாதானமே இல்லை அவருடைய வாழ்க்கையில் இல்லையா. வேதம் வந்துங்க ஏதோ நல்லதையும் போதனைகளையும் மட்டும் அது பதிவு பண்ணலை, தேவனுடைய பிள்ளைகள் செய்த பாவங்கள் அதனால் அவர்கள் ஏற்பட்ட பலாபலன்கள், கர்த்தர் அவர்களை அடித்து திருத்த முயற்சி செய்த காரியங்கள், அதனாலே அவர்கள் குடும்பங்களிலே ஏற்பட்ட சமாதான சீர்கேடுகள் சீர்குலைவுகள், குடும்ப உறவுகளிலே ஏற்பட்ட விரிசல்கள் அதனாலே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அப்சலோம் அவருடைய மூத்த மகன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான், இவரை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறான், அந்த அரண்மனை உள்ளேயே பிரச்சனைகள், அம்னோன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு மகனால் ஏற்பட்ட அவமானம் அந்த குடும்பத்திற்கு அந்த தேசத்திற்கு அந்த அரசிற்கு இந்த அரண்மனையில் அப்படிதானே நிறைய காரியங்கள். அங்கு பாவத்தின் விளைவை அவர்கள் அடையத்தக்கதாக இந்த தாவீது ராஜா, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள். ஆனாலும் தாவீது என்ன ஆசைப்பட்டார்னு சொன்னால், எனக்கு மன்னிப்பு வேணும் ஆண்டவரே, நாத்தான் நீதான் அந்த மனிதன்னு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன உடனே நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உடனே அவர் வந்து சப்மிட் பண்ணுறார்.
உரியாவின் மனைவி தான் தன்ன தெரிஞ்ச பாவம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தார் அவர். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது தீர்க்கதரிசனால் அவருக்கு அப்பொழுது தான் விளங்குகிறது. தாவீதுக்கு ஆண்டவருக்கு இந்த காரியம் தெரிந்துவிட்டது, நான் செய்தது பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் எவ்வளோ பெரிய அக்கிரமம் இல்லையா, மாற்றானுடைய மனைவியை கவர்ந்தது மாத்திரமல்ல அதற்காக அவனை கொலை செய்யத்தக்கதாக அந்த மனிதனை யோவாபிற்கு கடிதம் எழுதி அவனை கொன்று போட்டது யுத்த காலத்தில் இல்லையா, பிரஜாதியாருடைய பட்டயத்தினால எவ்வளோ பெரிய அநியாயம். ஆண்டவர் சும்மா விடல அவனை. ஆனாலும் தாவீது என்ன விரும்பினார் என்றால் உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு, எந்த குற்றமும் அவர் யார் மேலே சாக்கு போக்கு சொல்ல, ஆதாம் ஏவாள் மாதிரி நீர் கொடுத்த சிறியானவள் கொடுத்தா, அப்புறம் ஏவாள் வந்து சர்பம் என்னை வஞ்சித்தது சாக்கு போக்கு போட்டாங்களே அப்படி சொல்லவே இல்லை தாவீது. அதனால தான் தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், உடனேயே ஒத்துக்கிட்டார் பாவத்தை. ஆமாம், ஐயோ நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவம் நீங்கும்படி நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ சொல்கிறாரு, அடுக்கடுக்காக சாபங்கள் அவன் செய்த தவறுகளினாலே பாவங்களினாலே அந்த தேசத்தில் என்னென்ன நடக்கும், அவன் குடும்பத்தில் என்னென்ன நடக்கும், அவமானங்கள் அந்த ராஜாவிற்கு அவன் செய்த பாவத்தினால. ஆனாலும் அவன் பாவங்கள் என்ன பண்ணப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அவன் விசுவாசித்தபடினால அதற்கு ஈடாக அவன் இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே அவன் பலிகளை விசுவாசத்தினாலே பலிகளை ஏறெடுத்து தன் பாவங்கள் போக தான் கழுவப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாக. அதனால்தான் அவர் 51வது சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். உடனே 51வது சங்கீதம் முழுதும் தாவீது எழுதின பாவ அறிக்கையின் சங்கீதம் என்று நாம் சொல்லலாம் இல்லையா. கன்ஃபெஷன் ஆஃப் இஸ் சின்ஸு, தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிடுறார். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக மாத்திரம் பாவம் செய்தேன், நான் துஷ்ட குணமுள்ள ஆண்டவரே இல்லையா. அவர் வந்து ஒத்துக்கிறாரு, பாவத்தை மறைக்கல, இதனால தான் இப்படி பண்ணேன், அவங்களால தான் இப்படி பண்ணேன், இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படின்லாம் யார் மேலேயும் போடலை அவர். ஆண்டவருக்கு அதனால தான் அவரை ரொம்ப பிடிச்சது, இருதயத்துக்கு பிரியமானம் அப்படின்னார். உடனே சப்மிட் பண்ணிட்டார், ஆமாம் நான் பெரிய தப்பு பண்ணேன் நான் இல்லையா. அருமையான ஆண்டோடைய பிள்ளையில் தாவீது அதன் பின்பு எழுதினது தான் இந்த 51வது சங்கீதம் என்று அதன் முன்னணியிலேயே ஆரம்பிக்கும் போதே குறிக்கப்பட்டிருப்பது, செய்த தவறுக்காக மனம் வருந்தி ஜபித்தல், சங்கீதம் 51. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், உடனே பாவ அறிக்கை. அந்த சங்கீதம் முழுவதும் 51 முழுவதும் கன்ஃபெஷன் ஆஃப் சின் ஆஃப் இஸ் சின் இல்லையா. தேவன் அவன் கல்வாரி சிலுவையிலே தனது இன்னுயிரை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு நமது பாவங்களுக்காக அவனை அவர் மன்னிக்கிறார். கில்ட்டி கான்ஷியஸை எடுத்து போட ஆண்டவர் முயற்சிக்கிறார் அவனுடைய இருதயத்தில் இருந்து. ஆனால் நிறைய சாபங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவு இல்லாமல் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். பூமியிலே நீதிமானுக்கே சரி கட்டப்படுகிறது என்று வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்படிதானே சரி கட்டுறார் ஆண்டவர் இல்லையா. நீதிமானுக்கே சரி கட்டப்படும் ரட்சிக்கப்பட போகிற பிள்ளைங்க அப்படி அவங்க கவனக்குறைவினால வேகத்தினால அது ஒரு சில காரணங்களும் அதுக்கு இருந்தது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பாலிகாமியை வந்து ஆண்டவர் அனுமதித்திருந்தார். பல ஒரு மனிதன் பல பெண்களை திருமணம் செய்வதை அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் தாவீதுடைய முதல் மனைவிக்கு பின்பு அவர் வனாந்தரத்தில் இருந்தபோது அவர் எடுத்துக்கொண்ட ஒரு மனைவி யாருன்னா அபிகாயில், அவங்க வந்து ஒரு விதவை ஒரு விடோ. சரி, அது தவறு இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ இருந்த கான்செப்டுக்கு இல்லையா. இப்போ எல்லாமே பாவம்தான், அப்போ இருந்த கான்செப்டுக்கு அந்த. ஆனால் விதவையை மறுமணம் செய்கிறதுக்கும் விதவையாக்கி அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதும் இவ்வளோ பெரிய பாவம் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் அவ்வளோதானே, தேவன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய சாபங்களை கொடுத்த என்னென்னலாம் நடக்கும், நீ சாகிற வரலாம் உனக்கு என்னென்ன நடக்கும். உண்மையான ஆண்டுடைய பிள்ளையில் இல்லையா, மன்னிப்புக்கு விலை கொடுத்தே ஆக வேண்டும். அது கல்வாரி சிலுவையே அந்த விலை என்பதை அறிந்திருக்கிறோம். உலகத்திலும்
பாவத்திற்கு சில காரியங்கள் அவனுக்கு மிகவும் உறுத்தலாக மரணம் வரையிலே அவனை அது தொடர்ந்து கொண்டிருந்ததை வேதத்தின் பக்கங்களிலே நம்மால் வாசிக்க முடிகிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது தேசங்கள் மத்தியில். இவனது தேசம் அதில் பாதிக்கப்படுது, இவன் படைவீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், மரணத்துக்கு வயதாகி தான் சாகிறாரு, ஆனால் வெளியே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு ராஜ்யத்துக்கு வெளியில். இவங்களுக்கு விரோதமா உடனே பிறந்தா அவர் எழுதுகிறாரு, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும். கன்ஃபஷன் செஞ்சிட்ட ஆண்டவரே, தப்பு தான் நான் செஞ்சது இல்லைன்னா சொல்ல, ஆனால் என் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறீர். அதுக்கு மாற்றாக என்ன ஒன்று சொன்னார் ஆண்டவர், என்னென்னா நீ அவனை கொன்னுட்டதுனால அவனது மனைவிக்கு பிறக்க போகிற அந்த முதல் குழந்தை இறந்துருச்சு, ரெண்டாவது குழந்தை தான் சாலமோன் த வைஸ் என்று பார்க்குறோம் இல்லையா, அந்த பாப்பு சாலமோன் ஞானி. ரெண்டாவது குழந்தை பசை பாலுக்கு பிறந்த ரெண்டாவது குழந்தை அது. அந்த குழந்தைய வந்து நீ ராஜாவாக்குறவனுடைய ஸ்தானத்தில் ஆண்டவர் கொடுத்த கட்டளை அது. அநியாயம் நீ உரியாவுக்கு செஞ்சதுனால நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுது அந்த ஃபேமிலி லைஃப்பில், அவங்களுக்கு தண்டனைகள் சாபங்கள் அந்த குடும்பத்தில். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், ஆனாலும் தேவன் இவர் பாவங்களை மன்னித்து இவர் ஜபத்தை ஆண்டவர் இவர் என்ன அறிக்கையிடுறாருனா, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக அவருக்கு நல்லா தெரியுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க, வைட்டமினார் எழுதியிருக்காங்க பேட்ரியார்ஸ் அண்ட் ப்ராப்பர்ஸ்ன்ற புத்தகத்தில். மனிதனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் நிச்சயமாக அது கடவுளுக்கு விரோதமாக செய்கிறது தான், கடைசியில் அது ஆண்டவரை பாதிக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு இந்த வார பாடத்தில். இவர் அதனால தான் சொல்கிறாரு, நான் பசே பாலுக்குறது தான் பாவம் செஞ்சேன், உரியாக்குறது தான் பாவம், அதெல்லாம் ஒத்துக்கிட்டு, ஆனால் கடைசியில் இருந்த தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து முது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உண்மையான ஒரு பாவ அறிக்கை, சரண்டர் ஆகிடுறாரு, பெரிய தப்பு பண்ணிட்டோம்பா நான் இல்லையா. உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகளை, விலை என்ன, குழந்தை மரித்தது, இவனது ஸ்தானத்தில் வேறொரு இனத்திலிருந்து வந்த ஒரு பிறந்த ஒரு மகன் அங்கே ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். யுத்தம் அவன் சாகும் வரையிலே அவன் வீட்டிற்கு வெளியே நடந்து கொண்டிருந்தது. அம்னோன் செய்த பாவம், அப்சலோம் இவன் ஆட்சியை, இவன் மூத்த மகன் இவன் ஆட்சியை கவிழ்க்க எடுத்துக்கொண்ட போராட்டங்கள், நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் தாவீதுக்கு செய்த பாவத்தினால். ஆனால் அறிக்கையிடுறார் பாவத்தை, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் செய்த, நான் என் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள், ஒத்துக்கிறார். ஐ வாஸ் மேட் இன் இன்க்யூட்டி இல்லையா, துர்க்குணம், பாவத்தில் கர்ப்பந்தரிக்கப்பட்ட நான், உள்ளத்தில் உண்மை இருக்க தான் ஆண்டவரே நீர் விரும்புகிறீர், அந்தகரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்புன்றது வந்து ஒரு 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 விருட்சம், ஒரு செடி, அதை வந்து சுத்திகரிப்புக்காக ஆசாரியர்கள் பயன்படுத்துவாங்க ஆசரிப்பு கூடார ஊழியத்தை செய்யும்பொழுது. ரொம்ப உடஞ்சிடுறாரு இவர் அந்த பாவத்துக்கு அப்புறம், அழுது துக்கப்பட்டு புலம்பி கடைசியில் தனக்கு முன்னிருந்த மண்ணை சவுல மாறி ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு விடுவாரன்ற பயம் வந்துருச்சு. அதனால தான் அவர் என்ன என்ன ஜெபிக்கிறாருன்னு சொன்னால், தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எப்படிப்பட்டதுன்னா அசுத்தன் ஒத்துக்கிறார் அவர், புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என் உள்ளத்திலிருந்து நீர் எடுத்துக்கொள்ளாமலும் வரும். சவுலுக்கு ஏற்பட்ட மாதிரி எங்கே ஆவியானவர் தன்னை விட்டு எடுத்துருவாரோ தேவன் பயந்துட்டார். அவர் அழுகிறாரு, அழுது பாவத்தை அறிக்கையிட்டு, என்ன நிலைமையாகவும் ஆவியானவர் எடுக்கப்பட்டவர் மனுஷன் இடத்துலருந்து நல்லா தெரியும் அவருக்கு. ஏன்னா சவுலுக்கு கிண்ணறம் வாசித்தார் இல்லையா, ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து தொந்தரவு செய்த பொழுது. உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள், பாவ அறிக்கை, அது மாத்திரமல்ல இழப்புகள், விலைகள், இழைப்பாறுதலின் விலைகள் மிக அதிகமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் இந்த பாவங்கள் மனிதனுடைய எல்லா பாவங்களுக்காக வரவேண்டிய ஒரு கட்டாயத்திலே அவர் தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் வந்து கல்வாரி சிலுவையில் இறைவன் மனு அவதாரம் எடுத்து வந்து மனிதனுக்காக மனிதனுடைய ஸ்தானத்தில் மறிக்கத்தக்கதாக தன் இன்னுயிரை அவர் தத்தம் செய்யத்தக்கதாக கல்வாரி சிலுவையில் இல்லையா. பாவம் பாதாளம் வரலாம் இழுத்துட்டு வந்துச்சு இறைவனை,
அவரை கொன்னுச்சு கல்வாரி சிலுவையில் இல்லையா. எவ்வளோ படுபயங்கரமான காரியம் பாவம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவில் மாத்திரமே அந்த இளைப்பாறுதலும் பாவ மன்னிப்பும் கொடுக்கப்பட்டு ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவன் இருப்பது. நயவஞ்சக செயல், விபச்சாரம், கொலை அவ்வளோத்தையும் பண்ணார் அவர் தாவீது. ஆனால் அதுக்கு ஏற்பட்ட விலை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் ரட்சிப்பு அவருக்கு நிச்சயம், ஆனால் சமாதானமின்மை அவருடைய தேசத்திலும் குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள். இல்லையா, கல்வாரி சிலுவை, இறைவன் மாத்திரமே எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள், நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரித்து நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுக்க அவர் ஒருவரே வல்லவராயிருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு, ஏனென்றால் அவர் மரித்தார், அவரே நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை, ஒரு புது வாழ்வுக்காக அவர் இயங்குகிறார் இல்லையா. நியூ லைஃப் வேணுன்றார் தனக்கு. அவர் முற்றிலுமாக இழந்துட்ட மாதிரி அவருக்கு அது, அந்த பாவத்துக்கு அப்புறம் இல்லையா. மீண்டும் அவருக்கு ஆண்டவர் பாவ மன்னிப்பை நிச்சயத்தை கொடுத்து நிறைய துன்பப்படுற, சும்மா கொடுக்கல, விலை கொடுத்தார் நிறையா அதுக்காக. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சமாதானமின்மை, அழிவு, பேரழிவுகள் அந்த தேசத்தில் இல்லையா. மரணம் அவர் கழுத்து மட்டும் வந்தது, ஆனாலும் தேவன் அவரை விடுதலை ஆக்கினார். இறுதியில் இளைப்பாறுதலின் தேவன் நம்முடைய ஆண்டவராகி இயேசு, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. அவரில் மாத்திரமே இளைப்பாறுதலையும் பாவ மன்னிப்பையும் கண்டுபிடிக்க முடியும். அதற்கான விலை கல்வாரி சிலுவையே என்பதை உணர்ந்தவர்களாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். தேவ சமூகத்தில் மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்திரர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓய்வு நாள் பாடத்திலே ஆண்டவரே, இளைப்பாறுதலின் விலை என்ன என்று பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே, அந்த மரணம் மாத்திரமே இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாக மனிதனுக்கு அவன் பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே, இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு ஏற்படாது என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் மரித்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீதுடைய கண்கள் மறைக்கப்பட்டது, பிசாஸ் அவன் கண்களை மறைத்திருந்தான் பாவம் பெரிதாகும் வரையிலே அவனிடத்துல. ஆனாலும் தேவன் தமது தீர்க்கதரிசியை அனுப்பி பாவத்தை உணரச் செய்து மனந்திரும்புதலை நீர் கட்டளையிட்டீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர் ஆண்டவரே, பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படக்கூடியவர்கள். ஆரம்பத்திலிருந்தே அவரது பரிசுத்தாவினுடைய செல்வாக்கின் கீழாக எங்களை வைத்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டோடு நாங்கள் ஜீவித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களை தருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளைப்பாறுதலின் விலையாகிய கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பாதவிலே நீரை ஆசீர்வதித்து தாருந்த நாளின் தியானத்தை இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென்.